ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு நேயர்களையும் நான் வாழ்த்துகிறேன். நாங்கள் வாழ்த்துகிறோம். இப்பொழுதும் உலகை உலுக்கும் பொல்லாத அவர் உலகை உலுக்குகிறது. பாருங்க எவ்வளோ பயங்கரமாக இருக்கு தேசத்தில். நாட்டுக்கு நாடு யுத்தம், ராஜ்யத்துக்கு ராஜ்யம் யுத்தம், இனத்துக்கு இனம் யுத்தம், எவ்வளோ பயங்கரமாக இருக்குல்ல. பயங்கரமான காரியங்கள். ரஷ்யா உக்ரைன் டே எவ்வளோ பயங்கரமான யுத்தம், எவ்வளவு அழிவு, எவ்வளவு பொருளாதார நஷ்டம் இல்லையா? கண்டிப்பாக அது ஜனங்களுடைய ஜீவனும் போகுது, பொருளாதாரத்தை பாதிக்குது, அதை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாமே மாறுற அளவுக்கு இருக்குது. இப்போ மணிப்பூர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த இனக்கலவரத்தினால எவ்வளோ ஜனங்கள் இறந்து போயிட்டாங்க, அவங்களுடைய வீடுகள்லாம் எரிக்கப்பட்டிருக்கு. இதே மாதிரி அந்த சுற்றி இருக்கக்கூடிய பல பகுதிகளுக்கும் கூட அது அப்படியே பரவிக்கிட்டே வருது. ஆண்டவர் சொன்னார் அது அப்படியே பரவும் அப்படின்னு இல்லை. இவ்வளோ பயங்கரமான காரியங்கள் உலகத்தை உலுக்குது பாருங்க. இதெல்லாம் எதனால வருது? பொல்லாத ஆவிகள்னால. கடைசி காலத்தில் மனுஷனுக்குள்ள இருக்கிற அன்பு தணிந்து போகுமா? வேறத்துல அக்கிரமம் மிகுதியாகிறதுனால அநேகருடைய அன்பு தணிந்து போகும். இப்ப கொலையெல்லாம் சர்வ சாதாரணமா நடக்குது இல்லையா? ஆமா, இன்னைக்கு காலைல கூட பேப்பர்ல படிச்சோம். மதுரை நினைக்கிறேன், அவன் பாட்டியும் அத்தையும் ஒருத்தன் வந்து கொண்டிருக்கான், இளைஞர் வாலிபன் வந்து. ஏன் கொண்டா? அது ஏதோ தப்பான நடவடிக்கை ஏதோ பண்ணியிருப்பான் போல. அதை தட்டிக்கிறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காங்க. வந்தோடனே இதையே நீங்கள் கேட்குறீன்னு சொல்லி உடனே அப்பையே ரெண்டு பேத்தையுமே கொண்டிருக்காங்க. தப்பாக நடக்கிறேன்னு சொன்னதுக்காக ரெண்டு பேரையும் கொலை பண்ணியிருக்கான் பாருங்க. அப்போ எவ்வளவு அக்கிரமம் மிகுதியாகிறதுனால் அநேகருடைய அன்பு தணிந்து போம்னு ஆண்டவர் சொன்னார். அது அப்படிப்பட்ட ஒரு ஹார்டாக இருதயம் வந்து கடினமாக போச்சு. நீங்கள் ஏதாவது ஒரு காரியம்? இப்போ சமீபத்தில் கூட ஒரு ஸ்கூலில் ஒரு பையன் நல்லா படிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீச்சர்ஸ் வந்து இவனை போல் நீங்களும் நல்லா படிங்க அப்படின்னு சொன்னதுனால அதை ஒரு இதாக நினச்சிட்டு உன்னே மாதிரி நாங்கள் படிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து அவன் வீட்டுக்கு போய் அந்த பையனை வெட்டியிருக்காங்க, அவன் தங்கச்சியையும் வெட்டியிருக்காங்க. கடைசி நாட்கள் அப்படிங்கிறதுக்கு உண்டான காரியம், கடைசி நாட்களில் அக்கிரமம் மிகுதியாகிறதுனால் அன்பு தணிந்து போகும். மற்ற 24:12 அக்கிரமம் மிகுதியாவதனால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். இது ஒரு விதமான பஞ்சம். என்ன பஞ்சம் அப்படின்னா அன்பு பஞ்சம். கடைசி காலத்தில் ஒரு 7 விதமான பஞ்சம் ஏற்படும். ஆண்டவர் பஞ்சத்தை பற்றி சொல்லியிருக்காருல. அடுத்து வரப்போகிறது என்ன? இப்போ வந்துக்கிட்டு இருக்கிறது என்னென்னா பஞ்சம். இதில் முதல் பஞ்சம் என்னென்னா சமாதான பஞ்சம். பூமியிலிருந்து சமாதானம் எடுக்கப்பட்டு போச்சு. காரணம் என்னன்னா பொல்லாத ஆவிகள் ஃபுல்லாக இறங்கிட்டதுனால சமாதானம் எடுக்கப்பட்டது. அதனால தான் மத்தையில் 24:10 சொல்லுகிறது, அப்பொழுது அநேக இடர் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். அப்போ சமாதான பஞ்சம் ஏற்படும். அடுத்த ஐக்கிய பஞ்சம் ஏற்படும். ஒரு குடும்பத்திலேயே உள்ள சாத்தான் பிசாசு இறங்கிருச்சுன்னா, இப்படிப்பட்ட லீவியத்தானின் ஆவி இறங்கிருச்சுன்னா என்ன ஆகும்னா குடும்பத்திலேயே சமாதானம் இருக்காது. பல பகுதிகளில் கேள்விப்படுறது என்ன அப்படின்னா கணவன் தனியாக இருக்கிறாங்க, மனைவி தனியாக இருக்கிறாங்க. அந்த மாதிரி கணவன் மனைவிக்கு இடையில் அந்த மன முறிவு ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் இப்போ அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. அது ரீசன் கேட்டோம்னா ரொம்ப சாதாரணமாக இருக்கும், ஆனால் அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கிறாங்க. நேற்று எனக்கு ஒரு கடிதம் வந்தது. அந்த கடிதத்தை வாசி பார்த்தேன். அதில் அவருடைய பையன் என்ன வயது கூட 42 வயதாயிருச்சு அவருக்கு. அவர் வந்து நல்லா இருப்பாரா, நல்ல வேலை பார்க்குறாரு. ஆனால் ஒரு குடும்பம், பக்கத்தில் இருக்கிற ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தில் கணவன் மனைவி பிள்ளைகள். அப்போ அந்த பெண்ணுக்கு அந்த கணவனை பிடிக்கல. உடனே இவனோட ஐக்கியமாயிருச்சு, இவனோட வந்து வாழுது. அப்போ அந்த கணவனுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கு.
ஆனால் அப்படி வாழ்ந்தாலும் பரவாயில்ல, நீ வந்துரு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு வந்து. ஆனால் இது வரமாட்டேங்குது, அந்த மனுஷன் தனியாக இருந்து வாடுறோம். அப்போ ஐக்கிய பஞ்சம், குடும்பத்தில் ஐக்கிய பஞ்சம், சபைகளில் பிரிவு. ஒரு சபை நல்லா வளர்ந்தா அடுத்தவங்களுக்கு பொறாமல் வந்துடும், உடனே பிரிச்சுக்கிட்டு தனியாக போடுற ஐக்கிய பஞ்சம். சபைகளுக்குள்ளேயே பாருங்க எப்படி இருக்கு, சுவாசிகளுக்கு இடையில ஒற்றுமை இல்லாமல் இருக்கு. ஏன், சில சமயங்கள்ல தன்னைத்தானே கொஞ்சம் புகழ்ந்து சொல்லிக்கணுங்கிறதுக்காக அவங்களா ஏதாவது எனக்கு இந்த மாதிரிலாம் ஆண்டவர் சொன்னாரு அப்படின்னு சொல்லி விசுவாசிகளுக்கு இடையில சில சமயம் பேசுறாங்க ஒரு சிலர், அந்த மாதிரிலாம் நடக்குது. ஐக்கிய பஞ்சம், ஒருவருக்கொருவர் கருத்து வேற்றுமை, அந்த கருத்து வேற்றுமையில பஞ்சம். அடுத்த அன்பு பஞ்சம், அக்கறை மிகுதி ஆகிறதுனால அனைவருடைய அன்பு தனித்து போகும். அப்ப இந்த கடைசி கால பஞ்சத்துல அன்பு பஞ்சம். இப்ப அன்பு இருக்கா, கேக்குற நியூஸ் பேப்பர் எடுத்தாலும் சரி, ஃபிளாஷ் நியூஸாக இருந்தாலும் சரி, வெளியே பேசினாலும் சரி, இந்த காரியங்கள் தான் அதிகமாக வருது. இவங்களை கொண்டாங்க, இந்த மாதிரி சண்டையாக நடக்குது. இப்போ ஓட்டோடி வெளியே வந்தாவே சண்டை தான் ஃபுல்லாக, ரோடு ஃபுல்லாகவே சண்டையாக தான் இருக்கும். இப்போ இதை பார்க்கும் போகும்போது இதே திங்க் பண்ணும்போது அந்த நினப்பு தானே அவங்க ஃபுல்லாக. இப்போ எத்தனை பஞ்சத்தை பார்த்துருக்கோம், மூணு பஞ்சம், சமாதான பஞ்சம், ஐக்கிய பஞ்சம், அன்பு பஞ்சம், அடுத்து அறியாமல் என்னும் பஞ்சம். அதை குறித்து அதே அதிகாரத்தில் கடைசி நாட்களில் எப்படி இருக்குங்கிறது, ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்க தரிசிகள் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். அப்போ இது என்னது, இதுக்கு பேர் என்ன, அறியாமை பஞ்சம். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் முதலாய் ஒரு சில காரியங்களை அறியாமல் இருக்காங்க. அதனால தான் இப்போ என்ன செய்கிறோம், அறிந்து கொள்ளும்படி இந்த பொல்லாத ஆவிகள், லீவியத்தான், இப்படிப்பட்ட ஆவிகளை குறித்து எடுக்கிறோம். ஜனங்களை அறிந்து கொள்ளணும், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை முதலாய் என்ன செய்வாரலாம், வஞ்சிக்கும் காலம் எதுன்னா இதுதான். அப்போ பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார். இதில் எப்படி எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டியிருக்கு. எல்லா ஊழியர்களையும் அப்ப என்ன செய்ய முடியாது, நம்மளால நம்ப முடியாது. ஏன் நம்ப முடியாது, கள்ளத்தீர்க்கதரிசிகளா இல்ல என்ன அப்படிங்கறத நம்ம ஆண்டவர்ட்ட ஜெபிச்சு தான் கேட்டுக்கணும், கேட்டு தெரிஞ்சு. கள்ள அப்போஸ்தலர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள், கள்ள மேய்ப்பர்கள், கள்ள சுவிசேஷகர், எல்லாத்துலயும் கள்ளர்கள் இருக்காங்க. ஒரு அற்புதம் நடக்குது அப்படின்னா இது தேவனுடைய ஆவியினால நடக்குதா இல்லை பிசாசின் கிரியினால் நடக்குதா அப்படிங்கிறத நம்ம சோதிச்சு பார்க்க வேண்டிய காலமாக இப்போ இருக்குங்க. வெளிப்படுத்தலில் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது கடைசி நாட்களில் கள்ளத்தீர்க்கதரிசியும் வலு சர்ப்பத்தினுடைய வாயிலிருந்து தவளையின் ஆவிகள் புறப்பட்டுச்சான். அப்பொழுது வலு சர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ளத்தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான மூன்று அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். அவைகள் பூலோகம் எங்கும் உள்ள ராஜாக்களை சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படிக்கு புறப்பட்டு போகிறது. இது என்ன செய்த பெரிய அற்புதங்களை செய்ததா. அப்ப இந்த இடத்துல என்ன போட்டிருக்காரு, கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்க தரிசிகளையும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார். அப்ப அற்புத அடையாளங்களை சோதிச்சு பார்க்கணும். அப்ப இது அறியாமை பஞ்சம். இந்த பொல்லாத ஆவி, இந்த லீவியத்தானின் ஆவி என்ன செய்ததுன்னா முதல்ல சமாதானத்தை எடுத்து போட்டுருவோம். கடைசி நாட்கள்ல கிரியை சேர்ந்த ஆவி சமாதானத்தை எடுத்து போட்டுரு. ரெண்டாவது ஐக்கியத்தை எடுத்து போட்டுருது, குடும்பத்துல உள்ள ஐக்கியத்தை எடுத்து போட்டுரு. கணவன் மனைவி கடையில் உள்ள ஐக்கியம், பெற்றோருக்கு பிள்ளைகளுக்கு இடையில் இருக்கிற ஒரு ஐக்கியம், இதுகளை எடுத்து போட்டுருது. மூணாவது அன்பு, குடும்பத்துல அன்பு இல்ல பாருங்க, கணவனுக்கு மனைவி மேல அன்பு இருக்கா, கணவன் மணி உள்ள வீட்டுக்குள்ள போனாவே அழல் போனை தான் தூக்கி வச்சுட்டு உட்காருறான், ஒருத்த ஒருத்தர் பேசுறது கரெக்ட் உண்மை.
அதனால ஒருத்த ஒருத்தர் பேசினாதான் என்ன ஏதுன்னு தெரியும். உள்ள போன அவங்க ஒரு போனதுக்கு இன்னொரு போன் எடுத்துட்டு தான் உட்கார்றாங்க. உள்ள போன ரெண்டு பேரும் யாரோட பேசுறாங்க? போனோட தான் பேசுறாங்க. ரெண்டு ஒருத்தன் இருக்கான், அவன் இப்படிதான் கேட்கும்போது அவன் ஹெட்ஃபோன் கேட்டுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி சொன்னான். ஒய்ஃபோன் ஹெட்ஃபோன் ஏன்டா ஒரு ஹெட்ஃபோன் இருக்குல்ல, இல்லை நான் போனே என் ஃபோனில் என் ஹெட்ஃபோனை மாட்டிட்டு உட்காருவேன், அவளுக்கு ஹெட்ஃபோன் இல்லைன்னு என்கிட்ட கேட்டுட்டு ஏற்கனவே இருந்து ஹெட்ஃபோன் இதாகிடுச்சாங்க. அதனால அவங்க ஒரு ஹெட்ஃபோன் மட்டும் அவங்க தனியாக போய் உட்காந்துக்குவோம். அப்போ ரெண்டு பேரும் பேசுறதே இல்லையான்னு கேட்டால் அல்ல, அப்பா அப்போ சண்டை வந்தோம் இப்படி தான் நாங்கள் போய் உட்காந்துக்குவோம், தனித்தனியாக போய் உட்காந்துக்குவோம். அப்போ கணவன் மனைவி இருக்காங்க, இப்போ ஹலோ அப்படின்னு சொல்லி பேசும்போது மனைவிக்கு கேட்கும், ஹலோ கணவனுக்கு கேட்கும். அப்போ கேட்காம இருக்கிறதுக்கு என்ன செய்கிறாங்க? என்ன பேசுறாங்க ஏது பேசுறாங்க நமக்கு தெரியல. அப்ப என்ன ஏற்பட்டிருக்கு? அன்பு பஞ்சம் ஏற்பட்டிருக்கு. அடுத்து அறியாமை பஞ்சம். தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு முதலாய் நீங்கள் நானும் யாரு? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இல்லையா? அழைக்கப்பட்டவர் அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ வெகு சிலர். யாரு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்னா, தேவ சித்தத்தை செய்கிறவர்களே தெரிந்து கொள்ளப்பட்டவர். இன்றைக்கு ஒரு தேவ மனுஷன் எங்கள் வீட்டுக்கு வந்தார். இங்கே வர்றதுக்கு முந்தி அவர் வந்தவர் சொன்னார், ஐயா நான் தரிசனத்தில் உங்களுக்கு வந்து ஒரு கப் இருக்கு, அந்த கப்பில் தண்ணி கொடுக்குறேன், கப்பில் இருந்து தமிழில் ஊற்றி தண்ணி கொடுக்குறேன், இதை பார்த்தேன் முதல் நாள் சரின்னு விட்டுட்டேன், ரெண்டாவது நாள் தண்ணி ஊற்றி கொடுக்குறேன், அதை பார்த்துட்டு விட்டேன், மூணாவது நாளும் தண்ணி ஊற்றி கொடுக்குறேன், இதை பார்த்த உடனே இந்த தரிசனத்துக்கு ஏதோ அர்த்தம் இருக்குது அப்படின்ட்டு உட்காந்து ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ வந்து ஒரு பான பாத்திரக்காரன், இவருக்கு வந்து பணிவிட செய்யணும், அவர் வந்து பிஸி ஷெட்யூலில் இருக்கார், அவர் ஒரு பெரிய ஆள், அவரால் பிரியவே முடியாது, டைமே இருக்காது அவருக்கு, அவ்வளோ தூரம் அங்கே இங்கேன்னு ஓடுறவர், ஒரு பெரிய மருத்துவர். அவர் சொல்கிறார், அவர் எங்கே கூப்பிட்டாலும் போ, அவர் என்ன சொன்னாலும் செய் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். நீ வந்து அவருக்கு வந்து பான பாத்திரக்காரனாக இரு, அவருக்கு வேண்டிய உதவிகள்லாம் செய்ய அப்படின்னு. எனக்கு அதை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்துச்சு. கடைசியில் எந்த இடத்துக்கு போய் முடியும் அப்படிங்கிறத நான் யோசிக்க ஆரம்பித்தேன். சரி ரைட்டு, அது என்னங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். அப்போ நம்மெல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர். அப்போ தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அப்படின்னா தேவ சித்தத்தை சேருவோம். தேவ சித்தம் எப்படி அப்படிங்கிறத நமக்கு ஆண்டவர் சொல்லி கொடுப்பார். இதுதான் தேவ சித்தம். அந்த தேவ சித்தத்தை செய்ய விடாதபடி தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை முதலாய் வஞ்சிக்கும் தாவி. எந்த ஆவி? லீவியத்தானின் ஆவி தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கும். முதல்ல இது சமாதானத்தை எடுத்து போடும், ரெண்டாவது ஐக்கியத்தை எடுத்து போடும், மூணாவது அன்பை எடுத்து போடும், நாலாவது அறியாமையை உண்டு, அறிவு பஞ்சத்தை உண்டு பண்ணும். அறிவு பஞ்சம்னா ஸ்பிரிச்சுவல் நாலேஜ், ஆவிக்குரிய அறிவு. ஏன்னா உலக அறிவுக்கு ஏராளம் இருக்கலாம், நமக்கு எவ்வளவு சயின்டிஸ்டா இருக்கலாம், பெரிய பெரிய ஆட்களா இருக்கலாம், ஆனா அறிவு பஞ்சம், நான் ஆவிக்குரிய அறிவு. நீங்க பார்த்துருக்கல, நிறைய படிச்சிருப்பாங்க ஆனா கடவுளே இல்லைன்னு சொல்லுவாங்க, நிறைய இதுக்காகவே போய் படிக்கிறவங்க சில ஆர்கனைசேஷன்ல இதுக்காகவே 14 வருஷம் 16 வருஷம் படிப்பாங்க. படிக்கிறவங்க வந்து கடைசியில் ஆதாம் ஏவாலெல்லாம் உண்டாக்கப்படல, அதெல்லாம் சும்மா அதான் அப்படியே வந்துருச்சு. அப்போ செங்கடல் அப்படின்னா, செங்கடல் எப்படின்னா, அந்த இவங்க போகும்போது மேலே சிகப்பாக அந்த கீழே பறவையின் கீழே சிவப்பாக இருக்கும், அது ஒரு கூட்டமாக பறந்து போனதுனால அது செங்கடல் அப்படின்னு ஒருத்தர் என்று சொன்னார்.
எனக்கு அதை கேட்கும்போது சிரிக்கிறதா அழுகிறதா, இவர் என்ன எப்படி இருக்கார், அதிக படிப்பு உடலுக்கு இழைப்பாக போச்சு அப்படி சொல்கிறார். அப்போ இப்படி அப்புறம் கடைசியில் கடவுளே இல்லை அதான் இல்லைப்பா, இவ்வளவு தூரம் தன்னையே அர்ப்பணித்து கடவுளுடைய ஊழியத்துக்கு வந்து கடைசியில் அரை இதை படித்து கடவுளே இல்லைன்னு சொல்கிறதுக்கான மௌன் தான் தேவையில்லை. அப்போ அறியாமை, அறிவு பஞ்சம். அதே மற்ற 25:38 வசனம் வாசிங்க. எப்படி எனில், ஜல பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜல பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள், அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். அல்லது விழிப்பு பஞ்சம், விழிப்பா இருக்கணும், நிர்விசாரம்னு அர்த்தம், நிர்விசாரமாகிய பஞ்சம். சரித்தான் வரட்டுமே, சரித்தாலான்னு ஒரு இப்போ வரமாட்டார், கத்த இப்போலாம் என்ன செய்ய மாட்டார், வரமாட்டார். அப்படின்னா இப்போ வருதா நமக்கு? நிறைய பேர் சொன்னாரு, பல வருஷமா அப்படிதானே சொல்லிட்டு இருக்கேன், இன்னுமா வந்துட்டு இருக்கலாம் கேட்குறேன். பல வருஷம் சொன்னாங்க உண்மைதான், ஆனால் இந்த காரியங்கள் நடக்கலையே, இப்போ நடக்கிற காரியங்கள் நடக்கலையே. அவ சொல்லும்போது சிப்பு தயார் பண்ண, வேதத்தில் வந்து சிப்பை குறித்து எழுதியிருக்கு, ஆனால் அவர் வந்து சிப்பு அப்படின்னு அது அவருக்கு தெரியாது, அதனால் அவர் சொல்கிறார் இப்படி ஒரு முத்திரையை குத்துவாங்க அப்படின்ட்டு. ஆனால் அதில் போட்டிருக்க 666 அப்படின்ட்டு. இப்போ அதையெல்லாம் கண்டுபிடிச்சிக்கிட்டு ஒரே இதாக கொண்டு வந்துக்கிட்டு இருக்கான், உலகம் முழுதும் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிட்டு வருது. ரெண்டாவது, மாய தோற்றங்களை உண்டு பண்ணுறாங்க. நாசா ப்ளூ ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒன்று வச்சு என்ன செய்கிறாங்கன்னா, வானத்தில் அப்படி ஏதோ தூவுறாங்க, அது வந்து ஒரு பெரிய பிக்சராக வருது, அதில் வந்து ஜீசஸ் அப்படி நிற்கிற மாதிரி வருது, முகமது நபி அப்படி நிற்கிற மாதிரி வருது. அப்போ கடைசி நாட்களில் ஆண்டவர் சொன்னார், இதோ அங்கே இருக்கிறார், இங்கே இருக்கிறார்னு சொன்னால் போகாதிருங்கள் அப்படின்ற மாதிரி. இப்போ அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இப்போ தான் வந்திருக்கு. மூணாவது, இந்த சிலை, அவர் யோவான் வெளிப்படுத்த விசேஷம் சொல்கிறார், சிலை வரும், ஒரு சிலையை வைப்பார்கள், சொரூபத்தை வைப்பார்கள், அந்த சொரூபம் பேசும், அதை அதற்கு ஆவி கொடுக்கப்பட்டது, அதை வணங்காத உள்ளே அது கொள்ளும். இப்படி போட்டிருக்கல, இப்போ அதை குறித்து என்ன யோசிக்கிறீங்க? அதாவது அந்த ஏஐன்னு சொல்லி, அதான் இப்போ சர்ச்சுகள் எல்லாத்துலேயுமே அப்படின்ட்டு வந்து இப்போ க்ரீன் கார்டு கூட கொடுத்துருக்காங்க. எதுக்கு? இந்த ஏஐ சோஃபியான் பேர் அதுக்கு, அந்த ஒரு ரோபோக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நிறைய இடங்களில் அதுவே போயிட்டு வருது, ஃப்ளைட் ஏறி போயிட்டு வருது. இப்போ அதை வச்சு அந்த வீடியோ கால் மூலியமாக நிறைய நாடுகளில் அதை பேச வைக்கிறாங்க, எப்படி என்னன்னு. அப்போ நம்ம ஐக்கியோட அது வந்து பல மடங்கு கூட இருக்குது. அந்த மாதிரி நிறைய காரியங்கள் இப்போ அந்த ஏஐ வச்சு இப்போ நிறைய பில்டிங்குள்ளே நிறைய இதில் அதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த ரோபோட் வந்து பேசுது, நீங்கள் கேட்குற கேள்விக்கு அது பதில் சொல்லுது, ஒரு மனுஷனை போலவே இருக்கு. இதே போல் இந்த ரோபோட்டை திருமணமும் பண்ணிக்கிறாங்க. சமீபத்தில் ஒரு இதை பார்த்தேன், ஒரு பெண் வந்து இந்த ரோபோட் அதா செய்து அந்த ரோபோட்டை கல்யாணம் பண்ணிக்கிடுச்சு. இது பெரிய ஆச்சரியமா இல்ல? கடைசி நாட்கள்ல எப்படி வருதுன்னு பாருங்களேன். கடைசி நாட்கள்ல மனிதர்களே தேவையில்லை, எல்லாமே மிஷினே செய்யற மாதிரி. அப்ப ஆண்டவர் சொல்றாரியோ வெளிப்படுத்தல, ஒரு சொரூபம் செய்யத்தக்கதாக அதற்கு சொல்லிட்டு அந்த சொரூபத்தை வணங்காதவர்கள் அதை என்ன செய்யுமா, கொஞ்சமாம். அந்த சிறுவத்துக்கு ஆவி கொடுக்கத்தக்கதாக சத்துவம் அதற்கு கொடுக்கப்பட்டது. இப்போ ஒரு ரோபோ கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, அதுக்கு வந்து வல்லமை கொடுக்கணும், கொடுத்து அதை வந்து கடவுள் ஆக்கிடலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இப்போ தேவாலயங்களில் ஒரு சுரூபத்தை வச்சுருக்காங்க, ஒரு ரோபோட்டை வச்சுருக்காங்க, அது வந்து இப்படி கும்பிடுது, அது வந்து ஆசீர்வதிக்குது, அதை போய் நிறைய பேர் உட்காந்து பார்க்குறாங்க, அது வந்து பிரசங்கம் பண்ணுது, அதெல்லாம் அப்படி பண்ணிட்டாங்க. அப்போ இனிமேல் சர்ச்சில் பிரசங்கியார் ஊழியர்கள் தேவையில்லை, அதுவாக பேச ஆரம்பிக்கும்.
நிறைய கம்பெனிகளில் கூட இந்த செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி நிறைய ஊழியர்களையெல்லாம் வீட்டுக்கு போக சொல்கிறாங்க. வேலை பார்க்குறவங்களையெல்லாம் போயிருங்க, ஏன்னா மெஷின்ஸை கொண்டாந்து வச்சாச்சு அப்படின்னு சொன்னால் சம்பளம் கொடுக்க வேண்டாம், அதுவே பார்த்துரும். ஓ, இப்போ அது என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் வந்து நாட்டை வந்து ஏன்ட்ட கொடுங்க, மனிதர்களை விட நான் சிறப்பாக ஆட்சி செய்வேன் அப்படின்னு சொல்லுவான். அப்போ உலகத்தை அது ஆட்சி செய்யக்கூடிய அளவுக்கு வந்துருச்சு. அப்போ இது வந்து அந்திகிறிஸ்து வேதத்தில் இதை குறித்து துல்லிதமாக போட்டிருக்கு. இதை குறித்து அநேக வேத வல்லுநர்கள் இதை குறித்து கடைசி காலம் அப்படிங்கிறத குறித்து தொடராக எடுத்து பேசுகிறாங்க. நம்முடைய தீர்க்கதரிசி சாது ஐயா கூட இதை குறித்து கடைசி காலத்தை குறித்து டிவி தையா அப்படிங்கிறதுல நிறைய பேசுறத கேட்டிருக்கலாம். நீங்க என்ன கேட்டிருக்கீங்க? இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தி எல்லாம் டிஸ்கஸ், செயற்கை நுண்ணறிவை குறித்து பேசுறாரு. நிறைய ஆச்சரியமான காரியங்களும் நமக்கு தெரியாத காரியங்களும் வேதத்தோட ஒப்பிட்டு அவர் பேசுறத பார்க்கும்போது மிகுந்த ஆச்சரியமா இருக்கும். அப்படி நான் உட்கார்ந்து பார்ப்பேன் ஈவினிங்ல டிவி தையா அப்படின்ட்டு, அதில் சூப்பராக இருக்கும். எல்லா நிறைய பேர் உட்காந்து டாக் ஷோவாக பேசுவாங்க. அதில் ஒரு சின்ன பையன் ஒருத்தர் உட்காந்துருவான் பார்த்துக்கீங்களா. அப்போ கடைசி காலத்தில் விழிப்பு பஞ்சம் ஏற்படும். கடைசி இந்த லிவியத்தான் அப்படிங்கிற இந்த கோணலான சர்ப்பம் கடைசி காலத்தில் செய்யக்கூடிய கிரியைகள் என்ன? முதல்ல ஒரு இந்த லிவியத்தான் நீரில் மாத்திரம் இல்லை, அந்த உலகம் முழுவதில் என்ன செய்யும், ஜனக்கூட்டங்கள் மத்தியில் இது வந்து செயல்படும். இது எப்படி இந்த கடைசி காலத்தில் செயல்படுது அப்படின்னா, முதல்ல எதை எடுத்து போடுது, சமாதானத்தை எடுத்து போட்டு சமாதான பஞ்சம். கடைசி நாட்களில் பஞ்சம் ஏற்படும் ஆண்டவர் சொல்கிறார்ல, பஞ்சங்கள் பஞ்சம் ஏற்பட்டிருக்கு. நிறைய இடங்களில் உணவு பஞ்சம் ஏற்படுது. ஆனால் இதில் ஆவிக்குரிய ரீதியில் பார்த்தா முத பஞ்சம் என்ன பஞ்சம், சமாதான பஞ்சம். ரெண்டாவது பஞ்சம் ஐக்கியம், ஒருவருக்கொருவர் ஐக்கியம் இல்லை, ஒரே சண்டையும் சச்சரவும், ஐக்கிய பஞ்சம். மூணாவது அன்பு பஞ்சம், அன்புக்கு பஞ்சம். நாலாவது அறியாமை, அறியாமை அப்படிங்கிற பஞ்சம். அஞ்சாவது நிர்விசாரம், நிர்விசாரமாகிய பஞ்சம். அதாவது விழிப்பு பஞ்சம், விழிப்பு இல்லாமல் தூக்கம், விழிப்புக்கு பஞ்சம். விழிப்புனா ஆவிக்குரிய விழிப்பு. இவ்வளவும் கேட்குறோம், அந்த நாட்களில் வர்றாரு வர்றாருன்னு சொல்லிட்டு வரல அப்படின்னு சொன்னோம். இந்த நாட்களில் வர்றாரு வர்றாருன்னு சொல்லிட்டு எல்லா காரியமும் நடந்துருச்சு. இனிமேல் நடக்கப்படுறது என்ன, கடைசி எக்காலம்தான் ஊதம், ஊதியாச்சுன்னா முடிஞ்சு. ஆக இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குது. அடுத்த தொடரில் நாம் சந்திப்போம். அதற்கு முன்பதாக உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கட்டுமா? சிஸ்டர் ராணி அமல்ராஜ் பொழுது ஜெபிப்பார்கள். உங்களை அதிகமாக நேசிக்கிறீங்களா அன்பின் பரிசுத்த பிதாவே, மே நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ராஜா கிருபையுள்ள தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, நீர் எங்களை தெரிந்து கொண்டதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏசராஜா, உம்முடைய வருகை அதிசீக்கிரமாக இருக்கிறபடியினால் இந்த லீவியத்தானுடைய கிரியைகளை நாங்கள் அறிந்து ஜெயமெடுக்க நீர் கொடுக்கிற நல்ல ஆலோசனைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ராஜாவே, உம்முடைய சமூகத்தில் அமர்ந்து இன்னும் ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு உம்முடைய வருகைக்கு நாங்கள் எங்களையே ஆயத்தப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நீ சொன்னபடியாய் கடைசி காலத்தில் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் வரும் என்று சொன்னீங்களே, அதே போல இன்றைய நாளிலும் கூட சமாதானத்திலே பஞ்சம் ஏற்பட்டிருக்கிறது, ஐக்கியத்திலே அன்பிலே ஆண்டவரே உமை அறிகிற அறிவிலே பஞ்சங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இவை எல்லாவற்றையும் நாங்கள் அறிந்து அதற்கு விலகி ஆண்டவரே எங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்த உம்முடைய வருகைக்காக நாங்கள் காத்திருக்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் கொடுக்கிற ஒவ்வொரு நல்ல ஆலோசனைகளுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இது உங்களுக்கு அதிக பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். பஞ்சம், கடைசி நாட்கள் உண்டான பஞ்சம், தலிவியத்தான் என்னும் ஆவி எப்படி உலகம் முழுவதும் பஞ்சத்தை கொண்டு வருகிறது, என்னென்ன பஞ்சத்தை கொண்டு வருகிறது என்று விழா வாரியாக நாம் பார்த்தோம். அடுத்த வாரம்
இன்னும் உங்களுக்கு இந்த லீவியத்தானின் ஆவி என்னென்ன செய்கிறது, இதிலிருந்து விடுதலை பெறுவது எப்படி என்பதையெல்லாம் நாம் பார்ப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த வாரம் உங்களை சந்திக்க வரைக்கும் உங்களிடத்திலிருந்து நாங்கள் விடைபெற்றுக் கொள்கிறோம்.